ஆட்கள் தாடி கொம்பு பகுதியில நடந்த ஜல்லிக்கட்டுக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட காளை ஒண்ணு மிரண்ட நிலையில காளையுடைய கொம்பு தாக்குனதுல காளையோட உரிமையாளரான இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. திருமணமான ஓராண்டுக்குள்ளேயே இவரு உயிரிழந்ததா சொல்லப்படுது. காவலர்கள் 2 பேர் உட்பட 31 பேருக்கு மேல காயமடைஞ்சதா சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகம்பட்டி பகுதியில பிரசித்தி பெற்ற புனித பெரிய அந்தோணியார் ஆலயம் இருக்கு. இந்த கோயில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையா நடக்குமா. ஜனவரி 17 கொடியேற்றத்தோட இந்த கோயில் திருவிழா தொடங்கி இருக்கு. இதுல முக்கிய நிகழ்வு ஜல்லிக்கட்டு போட்டி தான். இந்த ஆண்டும் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டிருக்கு. 750 காளைகள் இதுல பங்கெடுத்துக்கிச்சு. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, முசிறி உட்பட சுத்து வட்டார பகுதிகளில இருந்து 750 மேற்பட்ட காளைகள் இங்க கொண்டு வந்தது கூறப்படுது. அதே போல 500 மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துகிட்டாங்களாம். அப்படி திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த 27 வயதான செபஸ்தியார் அப்படின்றவர் தன்னுடைய காளையையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காராம். அப்போ வண்டியில இருந்து அந்த காளையை இறக்கும் போது காளை மிரண்டதா கூறப்படுது. மிரண்ட நிலையில அதனுடைய தலையை இப்படி இப்படின்னு ஆட்டும் போது அதனுடைய கொம்பு செபஸ்தியாரை தாக்குனதா கூறப்படுது. உடனடியா அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா கொண்டு போற வழியிலேயே அவர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. செபஸ்தியாருக்கு திருமணமாகி ஓராண்டுதா இருக்கு. இவருடைய மனைவி விக்டோரியா நர்ஸா வேலை செஞ்சுட்டு வராங்களாம். இப்படி தன்னுடைய காளை தாக்குனதுலயே காளை உரிமையாளர் உயிரிழந்திருக்க கூடியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது தவிர இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த காவலர்கள் முத்துக்குமார் மற்றும் கோகிலா உட்பட 30 மேற்பட்டோர் காயமடைஞ்சதா கூறப்படுது. 12 மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதா கூறப்படுது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஜோதி நகரை சேர்ந்தவர் தான் செல்வதுரை. இவர் நெல்லை தென்காசி சாலையில பஸ் நிலையம் பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒண்ணு நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. இவருடைய மனைவியான பொண்ணுத்தாய் வீட்டுல இருந்தபடியே சேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழில் சம்பந்தமா பழக்கம் ஏற்பட்ட ஆலங்குளம் பக்கத்துல இருக்கிற மாயமான் குறிச்சியை சேர்ந்த செல்வமோட மனைவியான ஜோதிலட்சுமி நாளடைவுல பொண்ணுத்தாயோட ரொம்ப நெருங்கின தோழியா பழகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பொண்ணு தாயோட வீட்டுக்கு போன ஜோதிலட்சுமி பொண்ணு தாய் கிட்ட தான் ஏற்கனவே கொண்டு வந்த கூல் ட்ரிங்க்ஸ குடிக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, கூல் ட்ரிங்க்ஸ் தானே நம்பி குடிச்சிருக்காங்க இவங்க.